மியான்மர் தாய்லாந்து எல்லையில் ஆயுத குழு ஒன்றின் பிடியில் 50 மேற்பட்ட இலங்கை இளைஞர் யுவதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சில மாதங்களுக்கு முன்னர் நாம் அறிக்கையிட்டிருந்தோம். மியான்மரில் கணினித்துறையில் தொழில்களை பெற்றுத்தருவதாக கூறியே அவர்கள் அங்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். கணினி குற்ற செயல்களுக்காக ஆட்கடத்தல் தொடர்பில் ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா தமது நாட்டில் உள்ள மக்களுக்கு அறிவுறுத்தியிருந்தமையால் குறித்த நாடுகளிலிருந்து எவரும் சிக்கிக் கொள்ளவில்லை என மியான்மரில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இளைஞர் யுவதிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் கணினி குற்றங்களில் பலவந்தமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ள இளைஞர்கள் தமது நாளாந்த இலக்குகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். அவர்களில் ஒரு நாளில் 3 பேரை இந்த வியாபாரத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்காகும். அதற்காக தொடர்ச்சியாக 16 மணித்தியாலங்கள் பணிபுரிய வேண்டும். குறித்த காலப்பகுதியில் இலக்கை பூர்த்தி செய்ய முடியாத இளைஞர்கள் துன்புறுத்தல்களுக்கும் தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கின்றனர். நமக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. அடிக்கின்றார்கள், மின்சாரத்தை எம்மீது பாய்ச்சுகின்றனர், வெயிலில் சூட்டில் விடுகின்றனர். இது மனித கொடுமையாகியுள்ளது. நாம் பணம் சம்பாதிக்கவே இங்கு வந்தோம், ஆனால் இது போன்று படுகொலையில் விழுவோம் என்று நினைக்கவில்லை. எனக்கு என்னை குறித்த அச்சம் இல்லை, நான் இங்கேயே இருந்து போவேன். ஆனால் எனக்கு எனது பெற்றோரை குறித்து அச்சம் உள்ளது. எனது அம்மா தொடர்பில் அச்சமடைந்துள்ளேன். அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அச்சமடைந்துள்ளேன். நான் இதற்காக இங்கு வந்தேன். எமது நாட்டின் பொருளாதார நெருக்கடியினால் வேலை செய்து பெறுகின்ற சம்பளம் போதாது என்பதால் இங்கு வந்து பெற்றோரை நன்றாக கவனிக்க வந்தோம். ஆனால் இன்று எமது வீடுகளுக்கு மேலும் நெருப்பினை அள்ளிப்போடும் விடயமே நடந்துள்ளது. நேபாளம், உகண்டா அரசாங்கங்கள் அவர்களின் நாட்டவர்களை மீள பெற்றுவிட்டது. எமது அரசாங்கம் என்ன செய்கின்றது என எனக்கு தெரியவில்லை. மியான்மரின் மியாவோட் பகுதியில் இலங்கை இளைஞர் யுவதிகள் 3 இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எமது தொடர்ச்சியான வெளிக்கொணவினால் மியாவோட் நகரை அண்மித்து தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த 8 இளைஞர் யுவதிகள் மீட்கப்பட்டதுடன் 50 மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் தொடர்ந்தும் 2 இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மியாவோட் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இடத்தில் 20 இலங்கை இளைஞர் யுவதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த இடத்திற்கு அப்பால் உள்ள ஒரு இடத்தில் மேலும் 28 இளைஞர் யுவதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.